ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா முகம் பளிச்சு பளிச்சு என மின்னிட இதோ இருக்கு தக்காளி. இதை பற்றி தான், இந்த கான்செப்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தக்காளியில் உள்ள லைகோபின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை விரைவில் முதிர்ச்சி அடையாமலும் புற ஊதா கதிர்களிலிருந்து சருமத்தை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. தக்காளியில் உள்ள சாலிசிலிக் அமிலம் முகப்பருக்களை விரட்டுகிறது. பழுத்த தக்காளியை பசை போல விதையுடன் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி 20 அல்லது 30 நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும். ஒரு நாளுக்கு 2 அல்லது 3 முறை செய்து வந்தால் சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை மற்றும் கருமை நிறம் மறையும். தக்காளி சாறு மற்றும் வெள்ளரி சாறு சம அளவில் எடுத்து பஞ்சில் நனைத்து முகத்தில் தடவி காய்ந்தவுடன் கழுவ வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் மறையும். 1 டீஸ்பூன் தக்காளி சாறுடன் சில துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து பஞ்சில் நனைத்து முகத்தில் தடவ வேண்டும். இவ்வாறு வாரம் 2 முறை செய்து வந்தால் முகத்தில் உள்ள பெரிய துளைகள் சுருங்கி முகம் பொலிவு பெறும். நன்கு பழுத்த 2 தக்காளி, 1/2 கப் தயிர் இரண்டையும் ஒன்றாக அரைத்து முகம் கை காலில் தினமும் பூசி 15 நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும். இவ்வாறு கழுவி வந்தால் சூரிய ஒளியினால் ஏற்பட்ட கருமை நிறம் மறையும். 3 டீஸ்பூன் தக்காளி சாறு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டீஸ்பூன் மில்க் கிரீம் கலந்து முகத்தில் மற்றும் கழுத்தில் மாஸ்க் போட்டால் முகம் பளிச்சிடும். இதை வாரம் 2 முறை செய்து வர வேண்டும். 2 டீஸ்பூன் தக்காளி சாறு, 1 டீஸ்பூன் ஓட்மீல், 1 டீஸ்பூன் தயிர் கலந்து முகத்தில் பூச வேண்டும். 20 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இவ்வாறு வாரம் 2 முறை செய்து வந்தால் முகம் பிரகாசிக்கும். 1 டீஸ்பூன் தக்காளி சாறுடன் 1 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் பூசி 10 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இவ்வாறு கழுவி வந்தால் சருமத்தின் நிறம் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். தேங்க்யூ.